இதயத்தை தந்துட்டா, நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அதை உன் கார்மலரில் வைப்பேன் அண்ணா. பேரறிஞர் அண்ணா மறைந்த போது தலைவர் கலைஞர் எழுதிய கவிதை உயிர் இது. அந்த கலைஞருக்கு வங்க கடலோரம் வாஞ்சிமிகு தென்றலின் தாலாட்டில் அவரது உயிரணைய அண்ணனுக்கு பக்கத்தில் நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடம் மறு உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. முத்தமிழறிஞர் கலைஞரின் நினைவிடம் புது உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த அண்ணனும் தம்பியும் தானே தமிழ்நாட்டு குடும்பங்களின் தலைப்பிழைகள். இன்று நாம் பார்க்கும் தமிழ்நாட்டை உருவாக்கியவர்கள் நம்மை எல்லாம் இன்றும் என்றும் இயக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இதோ சென்னை கடலின் கரையில் கண்ணை கவரும் கம்பீர நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. 14 வயதில் தமிழ் கொடி ஏந்தி அதை 95 வயது வரையில் விடாமல் பிடித்திருந்த கனத்த கரங்களுக்கு சொந்தக்காரரான தலைவர் கலைஞரின் முழு வாழ்க்கையையும் இந்த நினைவிடத்தை சுற்றி பார்க்கும் போது மொத்தமாய் தெரிந்து கொள்ளலாம். தனது வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்ற 6 பாகங்கள் மட்டும் எழுதினார் கலைஞர். இயற்கை இடமளித்தார் 7வது பாகத்தையும் எழுதுவேன் என்று அவரை நம்மிடமிருந்து பிரித்து சென்றது. வரலாற்றை படைக்கும் வல்லமையை அவர் நமக்கு வழங்கி சென்றதால் அடுத்தடுத்த பாகங்களில் கலைஞர் இருந்து எழுதியிருந்தால் என்னவெல்லாம் எழுதியிருப்பாரோ அவை அனைத்தையும் காட்சிக்கு கொண்டு வந்து நிறுத்தும் வகையில் கண்காட்சியாக வைத்துள்ளோம். திருவாரூரிலிருந்து கண்களில் கனவுகளோடும் நெஞ்சில் ஈரத்தோடும் சிந்தனையில் தெளிவோடும் கால்களில் உறுதியோடும் கிளம்பிய மு. கருணாநிதி என்ற இளைஞன்தான் தன் கையில் அதிகாரம் கிடைத்ததும் தனது கனவுகள் அனைத்தையும் தமிழ் நிலத்தில் விதைத்து நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பியாக மாறினார். Thank you.